தலைஞாயிறு பகுதிகளில் உள்ள அரசின் நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் நெல்மணிகளின் இருப்பதத்தை மத்திய தொழில்நுட்ப அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். காவிரி டெல்டா மாவட்டங்களில் அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் பருவம் தவறி பெய்த கனமழையின் காரணமாக நீரில் மூழ்கியதால் நெல்மணிகளின் ஈரப்பதம் அதிகரித்துள்ளது. இதனால் 20% ஈரப்பதம் உள்ள நெல்லை கொள்முதல் செய்ய வேண்டும் என விவசாயிகள் தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்தனர். இதனையடுத்து விதிமுறைகளை தளர்த்தி நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் விவசாயிகளிடம் இருந்து கொள்முதல் செய்யப்படும் நெல்மணிகளின் ஈரப்பதத்தை 22% அதிகரிக்கும்படி தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் பிரதமருக்கு கடிதம் மூலம் வலியுறுத்தியிருந்தார். இதனைத் தொடர்ந்து தொழில்நுட்ப அதிகாரிகள் குழுவினர் நெல்லின் ஈரப்பதத்தை ஆய்வு செய்ய வந்துள்ளனர். யூனிஸ் பிரபாகரன் போயோ ஆகிய 3 தொழில்நுட்ப அதிகாரிகளை கொண்ட இந்த குழுவினர் தஞ்சை, தருவாரூர், நாகை, மயிலாடுதுறை ஆகிய டெல்டா மாவட்டங்களில் உள்ள அரசின் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் நெல்மணிகளின் ஈரப்பதத்தை ஆய்வு செய்து வருகின்றனர். அதன்படி நாகை மாவட்டத்தில் தலைஞாயிறு கங்கநகரம், வழிபலம், பட்டளமங்கலம், சீராக்குடி, புலியூர், சியாத்தம்பங்கை, ஏனங்குடி ஆகிய 7 அரசு நேரடி கொள்முதல் நிலையங்களில் இக்குழு ஆய்வு செய்தது. அவர்களிடம் அழுகிய முளைத்து போன நெற்கதிர்களை கையில் ஏந்தியபடி விவசாயிகள் அதிகாரிகளுக்கு காண்பித்தனர். இதனை ஒதுக்காமல் கொள்முதல் செய்ய வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை விடுத்தனா்.